பினேச நீதானையா இதுவரை உதவினீரே எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே எல்லோயி எல்லோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே எல்லோயி எல்லோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 8:32 வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் காட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்மை விடுதலையாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கின்ற வழிகள் பல. ஆவியானவர் இங்கு அங்கே விடுதலை உண்டு. ஸோ அதில் ஒரு முக்கியமான வழி, சத்தியத்தை அறிவீர்கள். யூ ஷால் நோ த ட்ரூத், தட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. நீங்கள் அறிந்த வேதத்தில் இருக்கின்ற சத்தியம் அல்ல, வேதத்தில் இருக்கின்ற சத்தியத்தை நீங்கள் எந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களோ அந்த சத்தியம், சத்தியத்தை அறிந்த உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிறது எல்லாமே சத்தியம்தான். ஆண்டவருடைய வார்த்தைகள் சத்தியம். வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு ஒரு பெயர் சத்தியம். உலகத்தில் எல்லாமே மாறும், சத்தியம் ஒருபோது என்ன செய்யாது? ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர் சொல்கிற வார்த்தைகள் மாறலாம். Everything will change one day, but சத்தியம் என்பது ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. கர்த்தர் சொல்லிருக்கிறார், வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சத்தியம். பைபிளில் இருக்கிற எல்லா சத்தியமும் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளதாக இருந்தாலும், நாம் எந்தெந்த சத்தியங்களை அறிந்திருக்கிறோமோ அந்த சத்தியம் நம்ம என்ன செய்யும்? என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அறியாமையினாலே என்ன செய்கிறார்கள்? மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் தர் இக்னாரன்ஸ். தங்கள் அறியாமையினாலே, அறிய வேண்டியதை அவர்கள் அறியாதபடினாலே அவர்கள் அழிந்து போகிறார்கள், கெட்டு போகிறார்கள் என்று ஓசியா 6:6 வாசிக்கிறோம். வாசிங்க. என் ஜனங்கள் என் வார்த்தையை பற்றிய அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அப்போ சத்தியத்தை அறிந்தாச்சுன்னா சத்தியம் நம்ம என்ன செய்யும்? விடுதலையாகும். நாம் சத்தியத்தை அறிவதற்காகத்தான் தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த சத்தியத்தை, அதாவது உணர்ந்து விசுவாசித்து ஆவியில் அறிகிற அறிவு நமக்கு இருந்தால் தேவனுடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விடுதலை கொண்டு வரக்கூடிய ஒரு 5 சத்திய வார்த்தையை இந்த கால சூழ்நிலைக்கேற்றபடி நமக்கு விடுதலையை தரும் ஒரு 5 வார்த்தைகளை நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 1:10 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம்.
யோபின் புஸ்தகம் 1:10. பிரைஸ் காட். இந்த வார்த்தையானது சாத்தான் சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் கூறுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ என்று சொல்லும் போது, யோபின் காலத்திலே எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாலும் சாத்தானுடைய கண் யார் மேல இருந்துச்சான்? யோபின் மேல் தான் இருந்துச்சு. யோபு எப்படி சோதிக்கலாம், யோபின் குடும்பத்துக்குள்ளே எப்படி பிரவேசிக்கலாம், யோபின் குடும்பத்துக்குள்ளே எப்படி சிக்கல்களை உண்டாக்கலாம் என்று பல நாட்களாக முயற்சித்தான். ஆனால் யோபு குடும்பத்துக்குள்ளும் யோபு பக்கத்திலும் நெருங்க அவனால் என்ன செய்ய முடியல, முடியலை. எதனால் முடியலை? அவனை சுற்றிலும், அவன் வீட்டை சுற்றிலும், அவனுக்குண்ட எல்லாவற்றை சுற்றிலும் அவன் அல்ல, கர்த்தர் என்ன செய்திருந்தாராம். நாம் ஒரு வீடு கட்டுவோம் என்றால் நம் வீட்டை சுற்றி பாம்புகள் திருடர்கள் வரக்கூடாது, நாம் அதிலே கட்டுவோம். ஆனால் இந்த இடத்திலே யோபு பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான், அவன் தனக்குத்தானே வேலிகளை உண்டாக்கவில்லை. ஒருவேளை எழுத்தின்படி உண்டாக்கியிருந்தாலும் உண்டாக்கியிருக்கலாம், பட் தேவன் அவனுக்கென்று ஒரு வேலியை என்ன செய்திருந்தாராம், உண்டாக்கியிருந்தார். அந்த வேலையின் நிமித்தம், அந்த ஃபென்சிங் நிமித்தம் பிசாசினால் அவன் குடும்பத்துக்குள்ளும் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளும் அவனால் என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியல. ஆகினாலே தேவனிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறான், யோபு ரொம்ப உண்மை நேசிக்கிறான் நினைக்காதிரும், நீ ரொம்ப அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், சில சோதனையை கொடுத்து சில கஷ்டங்களை கொடுத்தால் அவன் உண்மை விட்டு விலகி போய் விடுவான் என்று ஒரு சவாலாக கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் உத்தமன், சன்மார்க்கன், அவன் சிறு வயது முதற்கொண்டு எனக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை நான் அறிவேன், என்றாலும் அவனை சோதித்துப்பார் என்று சொல்லி அவனுக்கு அவனை சோதிக்கும்படி ஒரு லிமிட்டெட் ஆண்டவர் யோபுவை ஒப்பு கொடுக்கிறார். அந்த பெர்மிஷன் கிடைத்த பின்புதான் ஸ்தோத்திரம் சாத்தான் அந்த குடும்பத்துக்குள்ள இணைச்ச முடிந்தது, பிரவேசித்து சில சோதனைகளை கொண்டு வந்தான். ஆனால் அந்த சோதனையிலே யோபின் குடும்பம் கெட்டு போகல. ஸ்தோத்திர சோதனை காலத்துக்கு பின்பு அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்தான், பெற்று வாழத்தான் செய்தான். அது வேறு பகுதியாக இருந்தாலும் இந்த இடத்திலே ஆண்டவர் யோபுவை சுற்றிலும், அவன் வீட்டை சுற்றிலும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் என்ன செய்திருந்தாராம், வேலி அடைத்திருந்தார். அந்த வேலி ஸ்தோத்திரம் ஒரு இன்விசிபிள் ஃபென்சிங். ஏன்னா யோபுக்கு தெரியாது, எப்பொழுதுமே ஆண்டவர் மனுஷன் செய்கிறது எல்லாமே மனுஷனுடைய கண்களுக்கு தெரியும், ஆண்டவர் செய்கிறது மனுஷனுடைய கண்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் இருக்கிறார், அவரை எப்படி நம்ம மனுஷ கண்ணால் பார்க்க முடியுது, இன்விசிபிள் காட். அவருடைய செயல்கள் அனைத்தும் ஏற்ற வேளையில் வெளிப்படும், பட் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தது உண்மை, மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவனை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் என்ன செய்தார். இது பிசாசினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையா இருந்தாலும் ஆண்டவர், ஏன்னா பிசாசு மனுஷனிடத்தில் டூப்படிக்கலாம், ஆனால் சத்தியம் உள்ள தேவனிடத்தில் அவன் என்ன செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தையை டினை பண்ணவில்லை, உண்மைத்தான் என்பதை அவர் ஸ்தோத்திரம் அறிந்திருந்தார். ஆண்டவர் அந்த இடத்திலே வேலி அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம் யோபுவை சுற்றிலும், ஏன்னா யோபுதான் அந்த குடும்பத்துக்கு தலைவர், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான நபர் யார் என்றால், குடும்பத்துக்கு முக்கியமான நபர் யாரு, குடும்பத்திலே தலையாக ஹஸ்பண்டை தந்திருக்கிறார்.
அந்த தலை தாக்கப்பட்டால் அந்த குடும்பம் சீர்கெட்டு போய்விடும். ஆகினால்தான் அந்த குடும்பத்தின் தலைவனுக்கு முக்கிய பாதுகாப்பு வேண்டும் சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபென்சிங் அவனை சுற்றிலும் இருந்தது. சர்க்கிள், அந்த ஃபென்சிங் அவன் இருக்கிற இடத்தில் மட்டும், எங்கெல்லாம் போனாலும் எங்கெல்லாம் வந்தாலும் அவனை சுற்றிலும் அந்த ஃபென்சிங் இருந்து கொண்டே இருந்துச்சு. குடும்ப தலைவர்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் முக்கியமானவர்கள். நம்முடைய குடும்பத்திலேயும் ஆண்டவருக்கு பின்பு ஒரு குடும்பத்திற்கு ஹெட், தலை என்று சொல்லக்கூடியவர் யார் தான் எதான் சொல்லுங்க. குடும்பத்தில் முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி, குடும்பத்தினுடைய முக்கிய நபர், என்ஜின் யார் தான் யாரான் சொல்லுங்க. சில குடும்பத்திலே ஸ்தோத்திரம் என்ஜின் மனைவிகளாக இருப்பார்கள், மனைவிகள் தான் இழுத்து கொண்டு போவார்கள், அப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கு என்ஜினை போல இருக்கக்கூடியவர், தலையாக இருக்கிறவர் குடும்ப தலைவர். ஆகினால் தான் யோபினுடைய குடும்பத்திலே ஆண்டவர் அவனுக்கு அவனை சுற்றிலும் ஒரு சேஃப்கார்ட் ஃபர்ஸ்ட் உண்டாக்கிறார். இரண்டாவது அவனுடைய வீடு. அவனுடைய வீடு பெரிய வீடோ கண்டிப்பாக பெரிய வீடாகத்தான் இருக்கக்கூடும். அந்த வீட்டிலே யோபு, யோபுடைய மனைவி, அவனுடைய பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவனுடைய ஏழு குமாரர்களும் திருமணமாகி அவரவர் வீட்டில் தங்கியிருந்தார்கள். மூன்றாவது அவனுக்குண்டான உடைமைகள், அவனுடைய மிருக ஜீவன்கள், கால்நடைகள், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்தாராம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் வாஸ் கிவன் டு ஜோப் ஃபேமிலி. ஏனென்றால் ஹி வாஸ் ஸ்பெஷல் டு காட். அவன் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் நமக்கு கிடைத்திருக்காது. ஆண்டவர் யோபுவுக்கு அப்படி செய்தார். பாஸ்டர் யோபுவுக்கு செய்வார், எனக்கு செய்வாரா? நாம ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். தேவன் மாறாதவர். ஆபிரகாமின் காலத்தில் இருந்த தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாயிருக்கிறார். யோபு எந்த தேவனை விசுவாசித்தாரோ அதே தேவனைத்தான் நீங்களும் நான் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர், அவர் இருக்கிறவராகவே இருந்து கொண்டு இருக்கிறார், எப்பொழுது இருக்கிறவர். அதில் இரண்டாவது பார்க்கிறோம், அந்த நம்முடைய தேவனிடத்தில் என்ன கிடையாது, பார்சியாலிட்டி. தேர் இஸ் நோ பார்சியாலிட்டி வித் அவர் காட். யோபுவுக்கு அப்படி செய்தார் என்றால் அவருடைய பிள்ளைகள், அவரை உண்மையாய் விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் கண்டிப்பாக அதை செய்கிறார், செய்திருக்கிறார். நாம இந்த உண்மையை அறியவில்லை. நாம் இதை அறிந்து கொண்டால்தான் இதனால் வரக்கூடிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம தேவனுடைய தோட்டம் என்று அழைக்கப்படுகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12 தேவன் சபை குறித்தும் தம்முடைய ஜனங்களை குறித்தும் இவ்விதமாய் கூறுகிறார், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட தோட்டம். யூ ஆர் எ கார்டன் என்க்ளோஸ். நீ வேலி அடைக்கப்பட்ட என்க்ளோஸ்டு கார்டன். பவுல் 1 Corinthians 3:9 நீங்கள் தேவனுடைய பண்ணையாயிருக்கிறீர்கள், யுவர் காட்ஸ் கார்டன். நமக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது என்றால் அந்த தோட்டத்தில் உள்ள பயிர்களை பாதுகாப்பதற்காக ஃபர்ஸ்ட் அந்த தோட்டத்தை சுற்றி என்ன செய்வோம், வேலி போடுவோம், வேலி கண்டிப்பாக கட்டுவோம். அந்த தோட்டத்தின் பாதுகாப்புக்கு, அந்த தோட்டத்தில் உள்ள பயிர்களின் பாதுகாப்புக்காக அதை செய்வோம். பெரிய தோட்டமோ சின்ன தோட்டமோ அதைத்தான் செய்வோம். வேதம் சொல்லுகிறது, நாம தேவனுடைய தோட்டம். சாத்தானாலும் உலக மற்றும் தீமைகளாலும் நாம் மோசம் போகாதபடிக்கு ஆண்டவர் ஒரு சேஃப்கார்டை உண்டாக்கியிருக்கிறார், ஒரு ஃபென்சிங் நம்மை சுற்றிலும் நமக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:2 என் நேசருக்கு
ஒரு திராட்சை தோட்ட மகா அது வசமாசிங்க ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அந்த தோட்டத்தை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து ஃபர்ஸ்ட் ஹி மேட் எ ஃபென்சிங் ஆர் ஹெட்ஜ் அபவுட் ரவுண்ட் அபவுட் ஹிஸ் கார்டன் அந்த கார்டன் என்பது ஏதோ ஆண்டவர் லிட்டரலாக எழுத்தின்படி ஒரு திராட்சை தோட்டம் உரிய ஸ்தோத்திரம் என்று சொல்லல அதுக்கு ஏழாம் வசனத்தில் ஒரு விளக்கம் சொல்கிறார் ஏழு வசிங்க அஞ்சு ஏழு இஸ்ரவேல் ஜனங்களே அவருடைய தோட்டம் யூதாவின் மக்களே அவருடைய திராட்சை தோட்டம் இடத்துல பார்க்கிறோம் Why not the garden of the Lord is the house of Israel the men of Jacob யாக்கோபின் புத்திரரே அவருடைய தோட்டம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் அவருக்கு தோட்டமாக இருந்தாங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் ஒவ்வொரு தனித்தனி தோட்டமாக இருக்கிறோம் சபை அவருடைய தோட்டமாக இருக்கு நம்மை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பின் வேலியை உண்டாக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மனுஷ கண்ணுக்கே தெரியாமல் இருக்கலாம் பட் இட் இஸ் ட்ரூ இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு ஒரு தைரியம் உண்டு நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் விடுதலையும் உண்டு இந்த வேலி யோபு உண்டாக்கின வேலி அல்ல God himself made it தேவனே அதை செய்தார் அவன் பாதுகாப்புக்காக செய்தார் நம்முடைய தேவன் என்னையும் நம்மையும் சுற்றிலும் குடும்ப தலைவரை சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்திருக்கிறார் அன்பின் கர்த்தாவே இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே ஆமென்